வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி மகாபாரதத்தில் நம்ம மகாபாரதம் பார்க்குறோம். இந்த மகாபாரதத்தில் வந்து இன்றைக்கி ஏழாவது பாகம் பார்க்குறோம். ஏழாவது பாகம் என்னென்னா, யயாதியோட கதையை பார்த்துட்டுருக்கோம். யயாதிங்கிற மன்னன் வந்து நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். போன அத்தியாயத்தில் இப்போ நம்ம வியாசர் விருந்துங்கிறது ராஜாஜியோட புத்தகத்தை பின்பற்றி தான் இந்த கதைகளை சொல்லிட்டு வரோம். இந்த யயாதி கதையில் போன கதையில் வந்து தேவயானி சுக்கராச்சாரியோட மகள் வந்து யயாதியை கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் அவங்க அந்த தேவயானியோட வந்து சர்மிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷபருவனோட ராஜாவோட மகளும் இவங்க வேலைக்காரியாவாக கூட வந்து அந்த யயாதியை கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு தேவயானி கோபம் வந்து சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சொல்ல சுக்கராச்சாரியர் சாபம் கொடுத்துட்றார். சாபம் என்ன கொடுக்குறார், இந்த மாதிரி என் பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுறதுனால மூப்படைவாயாக அப்படின்னு சொல்லி அவன் உடனே அது வயசானது கிழவன் போல் ஆகிடுறான். அப்புறம் அவன் ரொம்ப வேண்டியதுக்கப்புறம் அந்த சாப விமோசனமாக என்ன சொல்கிறாருன்னா, யாராவது உன்னுடைய மூப்பை வாங்கி கொண்டால் நீ இளமையாக மாறுவாய், அப்புறம் எப்போ நீ போகணுமோ அந்த மூப்பை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சொன்னோன்னா இப்போ தான் யயாதி கதையில். இப்போ யயாதி பார்த்திங்கன்னா அவர் இத்தனைக்கும் மாவீரன், மகாராஜா, வீர பராக்கிரமசாலி, பல தேசங்களுக்கு படையெடுத்து வெற்றி கண்ட ஒரு மகாராஜா. அவ்வளோ வீரத்தில் இருந்ததுனால முழுக்க முழுக்க அவன் போர்களின் வீரத்திலும் பயணத்திலும் கழித்தான். இப்போ வந்து பார்த்தா இப்போ தான் தேவயானி கல்யாணம் பண்ணான், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து இந்த ஷர்மிஷ்டை கல்யாணம் சாபம் வந்துடுது. ஆனால் அவனுக்கு வந்து அஞ்சு புத்திரர்கள் இருக்காங்க, அவனுக்கு வந்து அஞ்சு பசங்க இருக்காங்க. இந்த அஞ்சு பசங்களுக்கிட்டையும் சரி நம்ம கேட்போம், யாராவது வந்து நம்மளுடைய வயதான மூப்பை வாங்கி கொண்டால் நாம் இளமையாக இருந்து தாம்பத்தியம்லாம் அனுபவிச்சு உலகாயுத சந்தோஷங்கள் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், போய் முதல் மூத்த பையனை கேட்குறான். மூத்த பையனை கூப்பிட்டப்பா, இந்த மாதிரி எனக்கு திடீர்னு இந்த மாதிரி சாபத்தினால் மூப்பை எடுத்து உங்கள் தாத்தா சுக்கராச்சாரியர் பண்ண வேலை, நீ வந்து இந்த சாபத்தை ஏற்றுண்டு உன்னோட இளமை எனக்கு கொடு, சில காலம் நான் வந்து இளமையாக வாழ்ந்துட்டு இளமை சுகங்களாக அனுபவிச்சுட்டு திருப்பி உனக்கு இளமையை திருப்பி தரேன் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், அப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களோட மூத்த மகன் தான். அப்புறம் இவர் கண்டிஷன் வேறு சொல்கிற, யார் என்னுடைய இளமை முதுமையை வாங்கி கொண்டு இளமையை கொடுக்குறார்களோ அவங்களுக்கு என்னோட ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும் உரிமையை கொடுக்குறேன், ராஜ்யமே உனக்குன்னு சொல்கிறான். அப்போ கூட அந்த மூத்த பையன் என்ன சொல்கிறான், இப்போ நீ ராஜ்யமே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு இளமை தான் வேணும், வயசான பிறகு வயசான தாத்தாவாக நான் மூப்பை அடைஞ்சு சபையில் விட்டுருந்தான் யார் என்னை மதிப்பாங்க, பெண்களும் குழந்தைங்க கூட சிரிப்பாங்க, யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எனக்கு தொடர்ந்து வரும், எனக்கு வந்து வயது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். இந்த மூப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த கதையில் வந்து வியாசர் வந்து சொல்லியிருக்கார். இந்த மகாபாரத்தில் இந்த பகுதியில் வயதாகிவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் வருது, பெத்த பிள்ளைகளே நாம் சொன்னதே கேட்க மாட்டார்கள், அதே மாதிரி பேர குழந்தைகள், சுற்றார்கள், அந்த மாதிரி நமக்கு நாமே சுருக்கிண்டு அமைதியாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் இவருக்கு சாபத்தினால சீக்கிரம் வந்தாலும் இந்த பிரச்சனை வருது. அப்புறம் ரெண்டாவது பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறார். அவனும் சொல்கிறான், எல்லாமே நீ கொடுத்தாலும்ப்பா எனக்கு இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டு அனுபவிக்க எனக்கு வந்து வயசு இருக்காது, அப்புறம் இதெல்லாம் வச்சுன்னு என்ன பிரயோஜனம், நான் குதிரை ஏற முடியாது, போருக்கு போக முடியாது, எத்தனையோ பிரச்சனைகள் வரும், அதனால் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது பையனும் கூப்பிட்டு கேட்குறாரு. மூணாவது பையனும் என்ன சொல்கிறான், என் அப்பா நீ மூப்பு எனக்கு கொடுத்தேன்னா எனக்கு அதனால் என்ன பிரயோஜனம், நீ ராஜ்யத்தையே கொடுக்குறேங்கிற, இருந்தாலும் ராஜ்யத்தையே கொடுத்தாலும் எனக்கு வயதானமாக தோட்டத்தோட நான் அதை ஏற்றுக்க விரும்பலை, நான் என் வழியில் ஏதாவது நல்லபடியாக பண்ணுறேன், வீர பராக்கிரமங்களை வாழறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ ராஜா கோவம் வந்துடுது, மூணு பேரை கேட்டு வந்தும் நாலாவது ஆளை பிடிச்சி, இப்போ பாரு மூணு பேர் உங்கள் அண்ணாவெல்லாம் கேட்டேன் எல்லோரும் முடியான்ட்டாங்க, நீயா எனக்கு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து நாலாவது பையனும் முடியாதுங்கிறான். அவனை அப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க, வயசாகிடுதுன்னா ஒரு ஏதாவது தன்னுடைய கடன் குளிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா கூட மற்றவர்களோட உதவி எதிர்பார்க்கணும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வயதான தன்மை எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் இளமையை கேட்குறீங்க, அது எனக்கு தேவையில்லை, எனக்கு ராஜ்யமே இல்லாட்டாலும் பரவாயில்ல என்னை விட்டுடுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு அவனும் சொல்கிறான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து முதுமை பற்றி நான் சில விஷயங்களை சொல்லணும்.
இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் முதியோர்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சனாதன தர்மம் பகுத்தறிவுவாதிகளுக்கும் மிகவும் பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் பகுத்து அறிபவர்கள் தான், பகுத்தறிவுவாதிகள் அறிவுள்ளவர்கள் தான் சனாதன தர்மம் வந்து சிறப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா சனாதன தர்மம் வந்து நிலைத்து நிற்கும் தர்மம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பகுத்தறிவுவாதிகள்லாம் என்ன பண்ணும், தன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும், எல்லாருமே பார்த்துக்கணும். இவங்க தான் வந்து நம்ம தானே உலகம்னு நம்புகிறாங்க, நமக்கு மேலே ஒன்று பகுத்தறிவார்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அப்போது மற்றவங்களாவது கடவுள் நம்பிக்கை, கடவுள் பார்த்துப்பா, இப்போ கடவுள்லாம் பார்த்து நீங்கள் தான் பார்த்துட்டானும், உங்கள் அப்பா அம்மாவும் நீங்கள் தான் பார்த்துட்டானும், அவங்களுக்கு கஷ்டம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுதாங்க நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற, இந்து மதத்தில் இருக்கிற அழகு. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அன்போடு இருக்கணும், யாருமே கொடூரம் செலுத்தக்கூடாது, பெண்களை வந்து பாதுகாக்கணும். சில பேர் சனாதன தர்மத்தில் பெண்களை இழிவுபடுத்துறதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. சனாதன தர்மம், ஹிந்து தர்மம், மனு தர்மம் எப்பயும் பெண்களை இழிவுபடுத்தவே படுத்தாது. பெண்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிறது தான் இப்போ நமக்கு நோக்கமே. அது ஒன்று திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுனா, இப்போ நம்ம 21 நூற்றாண்டில் வந்துட்டோங்க, பழைய புத்தகங்களை வச்சுலாம் நம்ம கவலைப்படும், இதெல்லாம் ஒரு கதையாக கேட்கலாம், பொழுதுபோக்காக வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி நடந்த எதுவுமே நீ நடக்கலை. இன்றைக்கி கூட ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், அதில் தாலி சென்டிமெண்ட்டில் ரொம்ப எல்லாம் காமிச்சாங்க, ஒரு 1970-80 வந்திருக்கும், 40-50 வருஷம். 40-50 வருஷத்துக்கு முன்னே அந்த தாலியை ஒருத்தன் கட்டிட்டாங்கிறதுக்கு அவ்வளோ சென்டிமெண்டாலாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, மக்களெல்லாம் மாறிட்டாங்க. ஏன் நிறைய இப்போ மனசுக்கு பிடிக்கலாம், வாழ்ந்த கணவனையே விவாகரத்து பண்ணுறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் வாழ்ந்தவங்களாம் விவாகரத்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு உரிமை வந்து நம்ம ஹிந்தியால் வந்துருச்சு, இந்து தர்மத்தில் வந்து, சனாதன தர்மத்தில் வந்துச்சு. யாரையும் தடை சொல்லலை, அவங்கள வெட்டிடுவோம் குத்திடுவோம் மிரட்டில், பெண்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்லலை, அவங்க வீட்டு மூலையில் உட்கார வைக்கல, அவங்க தன்னைத்தானே மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லலை. ஸோ எதுவுமே நம்ம சொல்லலை, அந்த ஓப்பன்னஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்குறோம். நம்ம சட்டத்திட்டங்களும் அப்படி தான் இருக்குது, 21 சட்டத்திட்டங்களும் அப்படி பெண்களுக்கு எல்லாருக்கும் சாதகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் நமது நாட்டின் மாண்புமிகு பிரதம மந்திரி மோடிஜி அவர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பெண்களுக்கு வந்து 31% இடஒதுக்கீடு, உரிமை, முன்னுரிமை, லோக்சபா ராஜ்யசபா இந்த எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதுதான் சனாதன தர்மத்தை பின்பற்றும் ஒரு பிரதம மந்திரி இருந்தால் எவ்வளோ அருமையான விஷயங்கள் நடக்குது. கடந்த 10 இந்தியா ஒரு அற்புதமான அதிசயமான வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி தொடர்ந்து வந்துக்கிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய நாடே சுபிக்ஷமாக இருக்கும், நம்ம பூமி சுபிக்ஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கதை மூலமாக நான் சொல்கிறது, முதியோர்களை பாதுகாத்து விடுங்கள், உங்கள் அப்பா அம்மாவை பாதுகாத்துக்கோங்க, அதுக்கும் மேலே வயதானவர்களை பாதுகாத்துக்கோங்க. அதனால தான் ஒரு ஜாதி வரியிலோ மத வரியிலோ ஒரு தாக்கிக் கொள்ளக்கூடாது. அகிம்சை வழியில் போகணும், அமைதி வழியில் போகணும், அன்பு வழியில் போகணும். உலகம் முழுக்க நான் வந்து இந்த கொடுமையை பண்ணுவேன், அந்த கொடுமையை பண்ணுவேன், கொலை பண்ணுவேன், கற்பழிப்பேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அது எப்பயுமே யாருமே சொல்லக்கூடாது. இப்போ 21 இருக்கோம் நம்ம. முதியோர்களை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும். அதே மாதிரி தனியாக கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் வைக்காதீர்கள். இப்போ சீனியர் லிவிங் ஹோம்னு வந்துருச்சு, காசு பணம் கொடுத்து அதுவும் வைக்காதீங்க. அதுமாதிரி நிறைய பேர் இப்போ அமெரிக்கா போயிடுறாங்க குழந்தைங்களாம், அதனால் அமெரிக்கா கூட்டிகிட்டு போக முடியலன்னு விட்டுறாங்க. அது கூட நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் 6 வருஷத்துக்கு போகிறதுக்கு அலோவன்ஸ் இருக்குது. சில குழந்தைங்க அந்த 6 கூப்பிட்டுக்கிறாங்க, சில குழந்தைங்க அதுவும் கூப்பிட்டுக்கல. தயவு செஞ்சு அந்த 6 கூப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி அப்பா அம்மாக்களும் அந்த 6 அவங்களோட போய் இருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் முதியோர்கள் இப்போ சொல்லிட்டு வரேன். இப்போ நிறைய குடும்பங்களை பார்த்திங்கன்னா, அந்த காலத்து குடும்பங்கள்லாம் இப்போ எங்கள் குடும்பத்துலலாம் நான் 10வது குழந்தை, வீர பிராமண குடும்பம், அதில் வந்து 10வது குழந்தை. எங்கள் அம்மாலாம் நான் வீரத்தாய் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்து மிலிட்டரியில் இராணுவத்தில் பணியாற்றிட்டு அப்புறம் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அதில் இந்த சர்வீஸ் முடிஞ்சு வந்த பிறகு தனியாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தார், ஒரு இடத்துல மேனேஜராக வேலை பார்த்தார், எல்லாம் பண்ணியிருக்கார். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்ந்து வரோம். இப்போ நாங்கள் ஒரு எங்கள் 10 சகோதர சகோதரிகள் ஒரு 5 தான் உயிரோடு இருக்கோம். எனக்கும் வந்து கிட்டத்தட்ட 59 முடிஞ்சு 60 நடக்குது. எதுக்கு நான் சொன்னேன், இப்போ இந்த வயதானவர்களாம் ஒன்றுக்கு ஒன்று கூடிக்கொள்ளுங்கள். இப்போ என்ன ஆகிட்டுனா, நிறைய பேர் வீட்டில் அண்ணா அக்கா தம்பி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் தனியாக அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருப்பார், அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட சிஸ்டர் பார்த்தா ஹஸ்பண்ட் இறந்து போனால் அங்கே தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. எல்லாம் 60-70 இருக்கும். அவங்கவுங்க பூதம் காக்கிற மாதிரி ஒரு வீட்டை காத்துக்கிட்டு இருப்பாங்க.
நான் அதில் என்ன சொல்கிறேன்னா, கன்சால்டேஷன் ஆஃப் ஃபேமிலி. அது இந்த பிராமின்லாம் நான் சொல்லிகிட்டே தான் வரேன். பிராமண குடும்பம் நிறைய பேர் வந்து பசங்க பொண்ணுலாம் அமெரிக்கா அமைச்சிடுறாங்க. அமெரிக்கா அமைச்சவரும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தயவு சேர்ந்து கூடிக்கொள்ளுங்கள், ரெண்டு பேரும் ஓன வசதி தான், ஒரு வீட்டில் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒன்று வாடகை கொடுத்துருங்க. வாடகை வரும், பணம் வரும், சப்போர்ட் வரும். அதெல்லாம் விட ஒருத்தரோட ஒருத்தர் அண்ணா தங்கையோ அப்பா பையனோ அப்பா பொண்ணோ எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, வயதானவர்களும் இளைஞர்களும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அவசரத்துக்கு எதாவது போகணுன்னா இவன் வீடை பூட்டிகிட்டு போகண்டா, அவங்களும் வயதான வீட்டில் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வெளியில் போகிறாங்க வேலைக்கு, இல்லை அப்பா அம்மாலாம் ஊரில் வச்சுட்டா என்ன ஆகும், அவங்க வந்து வீட்டிலெல்லாம் பூட்டின்னு கிளம்பணும். பட்லி வீட்டில் இருந்தால் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துக்கோங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரே வீட்டில் இருந்தால் ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் எடுத்து ஆளுக்கு ஒரு ரூமில் இருங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு வாடகை மிச்சமாகும், தனித்தனி செலவுகள் மிச்சமாகும், கொஞ்சம் ஆதரவு பெருகும். ஸோ அதனால் நம்ம இந்து மதத்தில் சொல்கிறது அன்பு வழி, அமைதி வழி, அறவழி, அகிம்சை வழி. இதுதான் 21வது நூற்றாண்டில் ஐக்கிய நாடு சபையும் சொல்லுது, அவரவர் அவரவர் மத உணர்வுகளை போற்றுங்கள், மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காதீர்கள், மற்ற மதத்தருமே சிறுகீரலும் போடாதீர்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும், உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சொல்கிறது கற்பழிவுக்கெல்லாம் கூடாது, அடிமையாக கூட்டிகிட்டு போகக்கூடாது, செக்ஸ் அடிமையாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சில பேர் அந்த மாதிரிலாம் குறிப்பிடாமல் பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பு. அது நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தான் இருக்கணும். 21வது நூற்றாண்டு அன்பு வழக்க தான் இருக்குது. எந்த கொடூர செயல்களும் ஈடுபடக்கூடாது, கொடூர செயல்களை வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம், கடவுள் கூப்பிடும்போது போயிடுவோம். எல்லா கடவுளும் ஒன்று தான். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது. அந்த புரிதலோடு வேலை செய்யணும். யாரும் யாரையும் மனசாலோ வாக்காலோ செயலாலோ சிந்தனையாலோ சுத்துன்புறுத்தக்கூடாது. இப்போ இந்த யயாதி கதைக்கு வருவோம். அந்த கதையில் வந்து 4 பேரை கேட்டான். யயாதி ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு, இருக்கிறது ஒரு கடைசி பையன்தான், அவனையும் கேட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பையனை கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட கேட்குறான், அவன் பேர் குருன்னு வர, அந்த குருங்கிற மன்னன் அவனு வந்து இளவரசனாக இருக்கான். அப்பா படுற கஷ்டத்தை வந்து அவன் பார்க்குறான். இல்லடா எல்லா அண்ணாவும் வேண முடியான்ட்டாங்க, சரிப்பா நான் உன்னுடைய முதுமையை ஏற்றுக்கிறேன், நீ இளமையாக மாறி கொஞ்ச நாள் உன் வாழ்க்கையை அனுபவித்து தாம்பத்தியம் அனுபவிக்கிறது, இளமை சுகங்களை அனுபவிக்கிறது, பல இடங்களுக்கு போகிறது எல்லாம் நீ பண்ணு, அப்புறம் வந்து எப்போ உனக்கு தோணுது எனக்கு இளமையை திருப்பி கொடு அப்படிங்கிறேன். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு யயாதி போய் அந்த பையனை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சோன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக யயாதி வந்து சின்ன பையனை யங் பாயாக ஆகிடுறான். அந்த யயாதியோட பையன் குரு வந்து வயதானவனாக மாறிடுறான். அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான், ராஜ்யத்தையும் பார்த்துக்கிறேன், நான் அவங்கள்ட்ட ராஜ்ய பொறுப்பும் கொடுத்துட்றோம். அவன் இருக்கான். இவன் வந்து தன்னுடைய மனைவி தேவயானி ஷர்மிஷ்டை இவங்களோட சில வருடங்கள் நல்ல சந்தோஷமாக வாழறான். அப்புறம் வந்து இவன் வந்து குபேரனுடைய சபையில் போய் அங்கேயும் ஒரு அப்சரஸ் கன்னிகை கல்யாணம் பண்ணிக்கிறான், மூணாவதாக. இப்போ பாருங்கள், 3 மனைவிகளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு ஆங்கிள் ஒரு மனைவிக்கு மேலே எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியாக தப்பா. அது 21வது நூற்றாண்டில் இதுக்கு முன்னெல்லாம் 3 மனைவி கல்யாணம் பண்ணிக்காங்க, 4 மனைவி கல்யாணம் பண்ணி, சில பேர் 4 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, அது அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனை கொடுக்கும் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது 100 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சில தர்மங்கள் சொல்கிறது. அந்த தர்மத்தினால் என்ன பிரச்சனை, 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி வச்சுக்கலாம். அப்போ ஒரு மனைவியோட சந்தோஷம் இருக்கும்போது 100 மனைவி பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் நம்மளுடைய புருஷன் அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி இங்கே வாழறதுதான் இன்றைக்கி 21வது நூற்றாண்டு எல்லாருமே கடைபிடிக்கும். எல்லா ஜாதியும் எல்லா மதமும் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த தர்மம். இந்த உயர்ந்த தர்மத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதனால தான் சனாதன தர்மத்தை போட்டுறோம், இந்து மதத்தை போட்டுறோம். எல்லாராலும் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. 3-4 கல்யாணம் பண்ணலாம் இருக்கான், ஆனால் 4 கல்யாணம் பண்ணலான்னு சொன்ன பிறகும் 1 கல்யாணம் பண்ணிட்டு சமத்தாக இருக்கான் பாருங்கள். அவனும் ஒரு சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் போல தான். ஆனால் சனாதன தர்மம் தான் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுது. அதனால் நம்ம அதுதான் இப்போ மகாபாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலும் சனாத தர்மத்தின் அடிப்படையில் சிறப்பாக நடந்துட்டு வருது. அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும். இந்த புரிதலுக்கு தான் இவன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி பையன் வாங்கினோன்னா இவன் இந்த மாதிரி பல வருஷங்கள் அனுபவிக்கும்போது அவனுக்கு ஒரு நேரத்தில் வந்து, ஐயோ பையன்தான் நம்ம இளமையை கொடுத்துருக்கான், அவன் வந்து கஷ்டப்படுவான், அவங்ககிட்ட திருப்பி போய் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இவனுக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபிலசாஃபிக்கல் அப்ரோச் வந்துருந்து, எதாக இருந்தாலும் இதே சுகம்தான் இதே துக்கம்தான். இது வந்து இந்த அப்போ தான் உணர்றான்,
இந்த காமம் அது மாதிரி ஆசை ரெண்டுமே நமக்கு வந்து அது ஆசையை அனுபவித்து அடங்கின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அது வந்து வியாசர் அழகாக எழுதுகிறார் இந்த இடத்துல. எப்படி ஒரு நெருப்பில் நெய்யை ஊற்றினால் நெருப்பு இன்னும் ஜொலித்து கொண்டு எரியுமோ, நல்ல காம எண்ணங்களையும் ஆசை எண்ணங்களையும் தணிக்க பொண்ணும் பொருளும் பெண்களுடனும் சந்தோஷமாக இருக்கும்போது பணம் பெண் பொருள் இந்த சந்தோஷங்கள்லாம் நம்ம அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் ஆசை கூடுமே தவிர ஆசை குறையாது அப்படிங்கிற தத்துவம் அவனுக்கு புரிய வருது. இந்த தத்துவங்களாம் எவ்வளோ அழகாக விளக்கி சொல்கிறது பாருங்களா, சனாதன தர்மம் இந்து தர்மம் ஒருவனுக்கு குறித்து வாழணும்னு சொல்கிறது, அதுதான் நம்ம உயர்ந்த மத தர்மம். ஒருவனுக்கு குறித்து வாழணும்னு சொல்கிற மத தர்மம் தான் உலகத்தின் உயர்ந்த மத தர்மம். அந்த மத தர்மத்தை சனாதன தர்மம் சொல்கிறது. அப்போ சனாதனத்தை போற்றி பாதிக்கணும் இல்லையா, இந்துக்கள் மட்டும் இல்லை எல்லாருமே சனாதன தர்மத்தை பின்பற்றலாம், பகுத்தறிவு உள்ளவர்களும் பின்பற்றலாம். அப்படி ஒரு உயர்ந்த தர்மம், வேறு மற்ற மதம் மற்ற ஜாதியில் இருக்கிறவங்களும் பின்பற்றலாம், எல்லாம் பின்பற்றலாம். அவ்வளோ நல்ல ஒரு தர்மம், அதை புரிஞ்சவங்களுக்கு நல்லா ஒரு புரியும். அதை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்ன்னு, அதாவது ஒருத்தர் கண்டுட்டான்னா அவனுக்கு வந்து விடமாட்டான், விட்டுட்டானா அவன் காண மாட்டான். சனாதன தர்மம் அந்த மாதிரி சிறந்த தர்மம் தான். 40,000-50,000 வருஷமும் இந்து மதம் இருக்குது, உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இந்து மதத்துடைய அழகு. இப்போ இந்த அதுக்கப்புறம் போய் அவன் பையன்கிட்ட போகிறான், இந்த யயாதி கதைக்கு வரும். யயாதி என்ன பண்ணுறான், அவன் பையன்கிட்ட போய் கிடச்சி ரொம்ப சந்தோஷம்ப்பா, சில வருடங்கள் நீ வந்து எனக்கு என்னோடய முதுமையை எடுத்துக்கொண்டாய், அதனால் நான் வந்து இளமையாக வந்து என்னுடைய அம்மா அப்புறம் வந்து சித்தி எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்க முடியுது. ஆனால் இப்போ நான் ஒன்று புரிஞ்சுட்டேன், எவ்வளோ அனுபவித்தாலும் நமக்கு சந்தோஷம் முடியாது, அதனால் வந்து உனக்கும் இளமை வேணும், நீயும் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும், அதனால் போதும் உன்னோட இளமையை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அவனை கட்டி பிடிக்கிறான். அவன் வந்து புரு மன்னன் இளையவனாக மாறுறான், இவன் முதியவன் ஆயிடுறான். அந்த காலத்தில் முதியவன் ஆகிட்டா பார்த்தீங்கன்னா ஹிந்து தர்மத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த வனப்பிரஸ்தம் ஸ்டேஜில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போயிட்டு ஒரு குடிசையை போட்டு வனத்தில் போய் தங்கி அங்கே இருக்கிற வன விலங்குகள் அங்கே இருக்கிற மரங்கள் தாவரங்கள் எல்லாம் ஆதரித்து வளர்ப்பாங்க. இப்போயும் அதனால தான் தொடர்ந்து மரங்கள் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. எத்தனை கோடி மரம் வளர்த்தாலும் நமக்கு வந்து பத்தாது, அதனால தான் நான் வந்து எல்லாேருக்கும் 1,000 கோடி மரம் வளர்ப்போம் அதில் நாம் குடியிருப்போம்னு சொல்லிகிட்ருக்கேன். 1,000 கோடி மரம்ங்கிறது நமக்கு வந்து நூறு நிறைய இடத்துல நடக்கக்கூடிய மரம், உலகம் முழுக்க 1,000 கோடி மரங்கள் நட்டால் தான் நமக்கு வந்து பூமி வெப்பமயம் அதில் சூடாகிறது குறையும், நல்ல மழை பெய்யும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நிறைய மரங்கள் நடுவோம், மேலும் மேலும் மரங்கள் நடுவோம். அதுமாதிரி இருக்கிற மரங்களுக்கு நீர் ஊற்றுவோம், இருக்கிற மரங்கள் நீர் ஊற்றுவோம், விவசாயத்தை பாதுகாப்போம். இந்த மாதிரி நம்முடைய பயிர் வளர்ப்பு விவசாய வளர்ப்பு அந்த மாதிரி தொழிலாக ஈடுபடுவோம், இதில் இருந்தால் நமக்கு நல்லது. ஸோ அதனால் இப்போ யயாதி என்ன பண்ணுறான்னா கதைக்கு வருவோம், அந்த ராஜ்ய பரிமாணத்தை கொடுத்து அவன் முதுமையை வாங்கிட்டு அவன் வந்து தன்னுடைய இதுக்கு பிரகாரம் வனத்துக்கு போயிடுறான். ஏற்கனவே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்து தர்மத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா வீட்டில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணால் இப்போ முதியோர் இல்லாமல் தனியாக போகிற மாதிரி வனத்தில் போய் அங்கே ஒரு குடிச்சை போட்டு அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க, மரம் செடி கொடிகளுக்கு உதவி பண்ணுவாங்க, விலங்குகளுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் அதிலே ஏதாவது மரணம் சம்பவிச்சாலும் அப்படியே காட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய எண்ணங்கள், இதுதான் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தர்மம் தான் ஹிந்து தர்மம். ஸோ அதனால் வந்து இப்போ யயாதி திரும்பி போய் செட்டில் ஆகிட்டான். இதுதான் வந்து யயாதியுடைய கதை. ஸோ மூப்படைந்து மூப்பை மற்றவங்களுக்கு கொடுத்து திருப்பி சந்தோஷம் அனுபவித்து திருப்பி மூப்பை ஏற்றுக்கொண்டு காடுகளுக்கு போய் மரங்கள் எல்லாம் வளர்த்து மழமர கன்றுகள் நல்லா அவங்கள வீட்டை சுற்றி குடியில் சுற்றி எல்லாம் வச்சு போகிறவர்களுக்கெல்லாம் சந்தோஷமாக உணவளித்து அந்த மாதிரி அவங்களோட நட்புடனும் உணர்வுடனும் இருக்க ஆரம்பித்தான். இதுதான் வந்து முக்கியமான ஒரு கதை, சந்தோஷமான கதை. இந்த மாதிரி தொடர்ந்து மகாபாரதத்தில் எவ்வளோ அழகாக சனாதன தர்மம் இருக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வருவோம். இந்து மதத்து நீதிகளையும் அப்பப்போ சொல்லுவோம், இந்து மதத்தில் விருப்பமான விஷயங்களையும் அப்பப்போ சொல்லுவோம். எல்லாமே நமக்கு நன்மை பயக்கம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ நாராயண. நன்றி.